இடம்தான் நிறைய இருக்கு, அந்த பொண்ணுதான் வராங்க, ஏத்துக்கலாமே. சண்டை போடுங்க. நான் சண்டை போட வரல, ரெண்டு பேரும் ராசி ஆயிடுவோமே. என்ன இது? முத முதல்ல உங்களுக்கு கொடுத்தா மோர் பூரா வித்து போயிடும் சொக்கி சொன்ன. இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. பாக்கும் என்ன சார் இது? ஆத்துங்கரையில போய் பேனர் கட்டிக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் இந்த நாடக கம்பெனிக்கு ஓனர், அவரை கட்டுற பேனர். உனக்கு என்ன, என் நாடக கம்பெனில கதாநாயகி, பெல் அடிச்சா சம்பளம், பெல் அடிச்சா பாட்டா சாப்பாடு, நாடகத்துக்கு கூட்ட வரணுமே, வசூல் வரணுமேங்கிற கவலை எல்லாம் இறந்துட்டா. அதுக்காக அதுக்காக விளம்பரத்தாங்க இல்லையா? இது என்னது பரிசல் துறை? சும்மா அடிக்கிற நேரத்துல ஒரு பேனர் கட்டி வச்சா நாலு பேர் பார்க்க மாட்டானா, ரெண்டு பேர் வரமாட்டானா? அதுக்காக இப்படி ஒரு ஐடியா பண்ண. இது என்ன சார் ஐடியா? தெரியல, நான் கொடுக்குறேன் உங்களுக்கு பிரமாதமான ஐடியா. நீ கொடுக்குற ஐடியா ஏன் தரமாட்ட? ஏன் தோழியா இருந்த உன்ன ஹீரோ ஆக்குறதே நான் தானே? வாங்க சார், ஒரு நாக்கு வரது ஒரே பாவமா இருக்கு சார். ஏலே நாங்க ரெண்டு பேரும் பேசுறோம், உனக்கேண்டா வர்றது? ஆத்து நிறைய தண்ணி ஓடுது, போ போய் குடி. இல்ல ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க, நாராத்துல நான் வில்லன் வேஷம் போறேன். இந்த பச்சை தண்ணியை குடிச்சு என் சொண்டை கட்டிக்கிடுச்சுன்னா நாளைக்கு எப்படி அப்படின்னு சிரிக்கிறது? ஏலே இந்த சிரிப்புக்கு எந்த தண்ணியை குடிச்சாங்கடா? நீ ஏண்டா சிரிக்கிற? போய் சும்மா அப்படி வாய போய் இல்ல, நான் பின்னாடி இருந்து இன்னும் சிரிக்கிறேன். என்ன சார் இது, சிரிப்புக்கு கூட பிளே பேக்கா? இவனாச்சா, இவனுக்கு எல்லாமே பிளே பேக் தானே. வசனம் ஒரு நாளைக்கா ஒழுங்கா சொல்லனா எல்லாம் உடறல். ஏண்டா சும்மா நிக்கிற நேரத்துக்கு ஒத்திய பார்த்தானா? ஒத்திய தானே சார், தாராளமா பாக்கலாம். அந்த கதாநாயகிய கைய பிடிச்சி இருக்கிற கட்ட பாக்கலாமா? ஆகுன ஏண்டா இது கைய பிடிச்சி இருக்கிறங்கிற? ஏ அடுத்தாப்புல உன் அரையிற மாதிரி ஒரு சீன் இருக்கு, அதை ஒத்திய பாக்கலாமா? வேண்டாம். தெரியாம கேக்குறேன், யார கேட்டுற கதாநாயகி பூ வாங்கி கொடுத்த? நானும் வாங்கி கொடுத்தேன். கதம்பம் வேணும்னு அவங்கதான் கேட்டாங்க. கதம்பமா? என்கிட்ட மல்லிப்பூ கேட்ட, என்கிட்ட ரோஜாப்பூ கேட்ட, என்கிட்ட சோதிப்பூ கேட்ட. இப்பதான் புரியுது, நாடகத்துக்கு மணி அடிக்கும் போது ஒரு வயல இருக்கிறதுல எங்கடானு கேட்டா எல்லாம் பூ கடைக்கு போயிருச்சு. மோர் சார், மோர் சார், ஒழுங்கா ஒத்திய வரான்னா மோரா? தவா மோரு, இவா கூட என்ன வேலை? என்னையாது எல்லாரும் கூட என்ன வேலைன்னு கேட்பாங்க, நீ என்ன கூடைக்கு என்ன வேலைன்னு கேக்குறீங்க? என்ன மானியே, நான் ஒருத்தனா குடிச்சாதான் கூடையில குடிக்கலாம், இங்க ஒரு கோஷ்டியா இருக்குதா? நடத்திட்டு இருக்காரு என்ன கொடுமை, இதுவா உலகம்? இந்த வசனம் பேசுறதுக்கு நேரம் கிடையாது.
வேற சீன் ஏதாவது பேசுறா? அப்ப பத்தாவது சீன் பாக்கலாமா? மூளை இருக்கா? பத்தாவது சீன்ல ஹீரோயின் போன பாட்டு. அப்ப பதினஞ்சு அது என் ஃபைட் சீன்ரா. நானும் பயில்வான மோதிக்கிறது அங்க என்னடா உனக்கு வேலை? என்னமா இவன் தாங்க ஹீரோ. இவரே இப்படி வளர்றாரு அப்புறம் நாடகம் அப்படி சொல்றீங்க? இப்படித்தான் சில நேரத்துல ஆனா தன் அறியாம சில நேரத்துல ரொம்ப பிரமாவா பேசுவான். ஏய் அந்த முப்பதாவது சீன் பேசு. சென்னி கருத்தறிவித்து கைகள் கலந்து நெஞ்சங்கள் ஒன்றானவின் பேசவும் வேண்டுமோ? பின் வேண்டாமோ? பேசுவதற்கு என் மூச்சே நீதானே. ஐயோ, என்னை அன்பு வெள்ளத்தில் திணறடிக்காதீர்கள். என் உள்ளத்தில் நீ, என் எண்ணத்தில் நீ, என் கண்ணத்தில் கொடுப்பதற்கு முன் படகு திசை மாறி போவதை கவனித்தீர்களா? ஒத்திய மாத்திரம் பார்த்தா பத்தாது, நாடகமும் பாக்கிறதுக்கு வாங்க. பாக்கிறதுக்கு தான் கூப்பிடுறேன். நீங்க மாத்திரம் வந்தா பத்தாது, குடும்பத்தோட வாங்க. பாருங்க, குடும்பத்துல எண்ணிக்கை கொடுத்தா இருந்தா பக்கத்து வீட்டுக்காரா கூட்டு வாங்க. ஏன்னா அப்பதான் வசூல் ஜாஸ்தி ஆகும். நீங்களும் வாங்க. அம்மா வரீங்கல்ல, அவசியம் ஐயாவும் வருவாரு. படிக்கிறது மட்டும் பக்குவம் இருந்தா போதாது, குடிக்கிறதுலயும் நிதானம் இருக்கணும். அப்பதான் நம்ம மாட்டிக்க மாட்டோம். போன வாரம் இந்த பய குடிச்சிட்டு போட்ட கூப்பாட்டுலதான் போலீஸ் நம்மள அழைச்சிருச்சு. நீ என்னடா? எல்லாரும் கழுதைங்கடா, நான் சொல்றத கேளுங்கடா. யாரும் போலீஸ்ல மாட்டிக்க கூடாது. அப்படி மாட்டிக்கிட்டா ஒருத்தன ஒருத்தன் காட்டி கொடுக்கூடாது. சரி சரி சரி, இதுல தாண்டா நம்ம ஒத்துமையே இருக்குது. புனிவாசல் நீ சொன்ன இடம் தானா? இல்ல இல்ல, இது ரெண்டு கண்ணு தான் இருக்கு. ஐயோ, இன்னும் ரெண்டு மைல் நடந்தா
எனக்கு பிளட் பிரஷரே வந்துடும். ஐயோ, பிரஷர் காரி இங்க வந்தாலும் அதுல போக முடியாது. பிளட் பிரஷர்னா காரணம் அம்மா ரத்த கொதிப்பு. ப்ரொடக்ஷன் மேனேஜர் காய்ச்சல் அங்கேயே படுத்துக்கிட்டாரு. நீங்களும் இப்படி பின்னாங்கன்னா எப்படி லொகேஷன் பாக்குறது? நீங்க பார்த்து செலக்ட் பண்ணா சரவா, அங்கேயே ஷூட் பண்ணிடுவோம். சரி, நாங்க திரும்பி வர்ற வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. விளையாட்டா காசு அவ்வளவு சேரும், பணத்தை எண்றதுக்கு நேரமே பத்தாது. அவ்வளவு ஆயிடும். அவர் மாத்திரம் சேதியை கொடுத்துட்டாரு, அவள் தான் என் தலையத்தை மாறிடும். பட்டணம் போறேன், காத்து மழையை வரும் போறதுல பத்திரம். ஏமா, நீ இங்க இருக்க போறியா? இங்க இருக்க போறேன். ஐயா, அவசர பட்டி இறங்காத. தண்ணி மேல் இருக்கிற போல ஜோர் வரதுன்னு கிடையாது. நான் ஒரு பொழப்ப கட்டவன், ஆசையா நிறைவேறல. அவசரப்படாம இருந்த டிக்கெட் காசியாவது வாங்கிருக்கலாம். ஒரு நாயகன் மேல நாயகனா?